Lali, MA from another group of institutions to share some thoughts. அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே. கம்பம் பள்ளத்தாக்கிலே மெட்ரிகுலேஷன் பள்ளிகளுக்கெல்லாம் ஒரு தாய் பள்ளிக்கூடமாக திகழக்கூடிய அல் அஸ்ஹர் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலுடைய அற்புதமான சயின்ஸ் எக்ஸ்போ நிகழ்விலே நாம் ஒன்று கூடியிருக்கிறோம். இந்த கம்பம் பள்ளத்தாக்கில் இன்று தெருவுக்கு பல ஸ்கூல்கள் வந்தாலும் கூட இந்த எல்லா ஸ்கூலையும் உருவாக்கி அதை பெற்றெடுத்த ஒரு தாயாக இந்த அல்அசர் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்கிறது. அதிலேயும் இன்று நம்முடைய பாசத்திற்குரிய அன்புக்குரிய நயினார் அண்ணன் அவர்கள் இந்த பள்ளிக்கூடத்தை தான் இங்கு படித்ததோடு தன் கடமை நீங்கிவிடாமல் தான் படித்த பள்ளிக்கூடம் அது எந்த விதத்திலும் தோய்ந்து போய்விடக் கூடாது என்பதற்காக எல்லா முன்னாள் மாணவர்களையும் ஒருங்கிணைத்து இந்த பள்ளிக்கூடத்தை சிறப்பாக வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் மென்மேலும் அவர்களுக்கு இன்னும் சிறப்பான வழிகாட்டுதலை தருவானாக. ஒரு அற்புதமான நிகழ்வு. இந்த ஸ்கூல் வந்து ஏதோ ஏட்டு சுரக்கா கறிக்கு உதவாது என்பார்கள். ஏதோ படிச்சோம், எக்ஸாம் எழுதணும், வாந்தி எடுத்தோம், அதை காயில கடையில போட்டு பேச்சு மூலம் வாங்கி சாப்பிட்டோம் அப்படின்ற மாதிரிதான் இன்றைக்கு கல்வி இருக்கிறது. ஆனா கல்வி என்பது இன்னைக்கு மனிதர்கிட்ட ஸ்கில்ல உருவாக்கணும். யார்கிட்ட எப்படி பேசணும், யார்கிட்ட எப்படி பழகணும், யார்கிட்ட எப்படி மரியாதை கொடுக்கணும், அவனுக்குள்ள இருக்கிற அந்த திறமை வெளிப்படுகின்ற சூழல் இன்னைக்கு பள்ளிக்கூடங்கள்ல குறைஞ்சிருச்சு. படிக்கிறியா, மார்க் எடுக்கிறியா, அதுதான் இன்றைய நிர்ணயமாக ஆகிவிட்டது. ஆனால் அல்அசர் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் மாஷாலா மாணவர்களுடைய திறனை வெளிக்கொண்டுவதற்கு வழிவகை செய்கிறது. ஏன்னா சயின்ஸ் எக்ஸ்போ மட்டும் இல்லாம நீங்க சாதாரண விஷயம் இல்லை, பெரிய பட்டதாரியா பிஹெச்டியா இருப்பாங்க, பெரிய பட்டதாரியா இருப்பாங்க, பெரிய முதல்வரா இருப்பாங்க. ஆனா ஒரு ஒரு 100 பேருக்கு முன்னாடி நீங்க சொன்னா கைகால்லாம் நடுங்க ஆரம்பிச்சது, இது யதார்த்தம். ஆனா இந்த சயின்ஸ் எக்ஸ்போல நீங்க பாத்தீங்க அப்படின்னா நீங்க போய் பார்ப்பீங்க, ஒவ்வொரு மாணவர்களும் அந்த தயக்கம், வெற்றிக்கு மிகப்பெரிய ஒரு இதுவே வந்து தயக்கம் தான், தயக்கம் போகுது. அவன் இருக்கக்கூடிய லாங்குவேஜ் ஸ்கில் இப்பதான், அவன் இன்னைக்கு ஒரு ஒரு டாபிக்ல தான் ஒவ்வொருத்தரும் ரெடி ஆயிருப்பான். ஆனா 50 தடவை இன்னைக்கு பேசி 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 அவனுக்கே ஒரு கான்பிடன்ட் வரும், டே நமக்கும் இங்கிலீஷ் வருதுடா, நமக்கும் தமிழ் வருதுடா, நமக்கும் சயின்ஸ் வருதுடா, நம்மள கிளாஸ்லயே ஒஸ்டர் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, பரவாயில்ல நமக்குள்ளேயும் திறமை இருக்கிறது என்பதை உணர்த்துவதற்குத்தான் அல்அசர் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இந்த எக்ஸ்போ இன்றைக்கு சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நேரத்துல பெற்றோர்கள் நிரப்பமாக இருக்கிற இந்த சபையில ஒன்றே ஒரு விஷயத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். திருவள்ளுவர் சொல்கிறார், ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். ஒழுக்கம் அது மேன்மையானது, எந்த அளவுக்கு அறிஞர்கள் சொல்ல உயிரை விட மேலானது. இன்றைக்கு அந்த விஷயத்துல பெற்றோர்கள் ரொம்ப ரொம்ப கவனக்குறைவா இருக்கும், பிள்ளைங்க மேல அன்பு வைக்கிறங்க. உண்மைதாங்க, நாம் அந்த காலத்துல ஒரு குடும்பத்துல 10 பிள்ளை 12 பிள்ளை, சார் இந்த உறுப்பை மட்டும் விட்டுருங்க அடிச்சு பின்னீருங்கன்னு எக்காரத்துக்குன்னு அடிக்க மட்டும் செஞ்சிடாது, திட்ட மட்டும் செஞ்சிடாதீங்க, முடிஞ்சு போச்சு. என்னுடைய தாயார் சொல்வார்கள், நான் உன்னை அடிக்கல அப்படின்னா நாளைக்கு ஊராளுகள் உன்னைய அடிப்பாங்க. இதான் யதார்த்தம். நாம அடிச்சு வளர்த்தல, நாம கண்டிக்கல அப்படின்னா நாளைக்கு நம்முடைய பிள்ளை பிறரால் அடிக்கப்படுகிற போது நாம் எப்படி தாங்குவோம்? இன்னைக்கு பெற்றோர்கள் செய்யக்கூடிய மிக கவனக்குறைவு, சில விஷயங்களை கவனத்து. ஏன்னா நான் மதரசா நடத்துறேன், நிறைய ஒவ்வொரு நாளும் வந்து பெரிய பெரிய டாஸ்க் எல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். 8th முடிச்சுட்டு வர்றாங்க, 7 வருஷம் நம்மகிட்ட இருக்கிறாங்க, நம்ம இத்தனைக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்சுதான் எடுக்கிறோம். ஆனால் ஒவ்வொரு நாளும் ஒரு சவால். மாணவ கண்மணிகள் நல்லவர்கள், சீதேவிகள், ஆனால் அவர்களை வழிநடத்திய பெற்றோர்கள் தவறு செய்து விட்டார்கள். இதுதான் உண்மையான விஷயம். அவன் முன்னாடியே குடும்பத்துல இருக்கிற மூத்தவங்களை தரக்குறைவா பேசுறது, அப்ப அவன் பாப்பான் நம்மளும் பேசுவோமே அப்படின்னு அவனும் கண்ணிய குறைவாக பெரியவர்கிட்ட பேசுவான். இவங்க டிவியில அடிக்ஷன் ஆகி கிடக்குறாங்க, போன்ல அடிக்ஷன் ஆகி கிடக்குறாங்க, கேம்ல அடிக்ஷன் ஆகி இருக்கிறாங்க. புள்ள மட்டும் முஹீதீன் அப்துல் காலேஜ் அந்த மாதிரி வடிவாருடைய தலைவராக வரும், வரமாட்டான் சார். இன்னும் சார் மனசா லீவ்ல வந்தா துழுகவே மாட்டான் அப்படிமா. இன்னும் சார் தர்பியத்தே சரியில்லை. ஏமா நீ துழுதியா? வீட்டுல நீங்க பஜ்ரில் ஃபுல்லா தூங்குறீங்க, புள்ள மட்டும் காலைல 5 மணிக்கு எந்திரிக்கணும்னா என்னமா யதார்த்தம்? உண்மைக்கே மாற்றமாக இருக்கிறது.
எதற்கு சொல்ல வருகிறோம் என்றால், நீங்கள் உங்கள் பிள்ளைகளுடைய திறமைகளை ஊக்கம் கொடுங்கள். அவர்களுடைய மொழியா எய்த்து முடிச்சுட்டு வரலாம், எய்த்து வரைக்கும் ஆள் பாசுங்க. என்ன கொடுமை பாருங்க, கவர்மெண்ட் சரி நல்லதுக்கு தான், எல்லாரும் படிக்கணும்ன்றதுக்கான சட்டம். ஆனா எய்த் வரைக்கும் ஆள் பாசுன்றதுனால பெற்றோர்கள் அவருடைய வாசிக்கும் திறனை கவனம் செலுத்துறது இல்ல. டென்த் வந்தா தமிழ் இங்கிலீஷ வாசிக்க வைக்க முடியல, அவனை எப்படி பாஸ் ஆக்குறது? வந்து ஸ்கூல்ல நிப்பாங்க, என்ன சார் என் பையனை எப்படியாவது டென்த்ல பாஸ் ஆக்கிருங்க, நீங்க என்ன இப்படி சொல்றீங்க, மார்க் எப்படி கம்மியாச்சு சார், எப்படி மார்க் கம்மியாச்சு? எப்படி கம்மியாதான் இருக்கும்? உன் பிள்ளையுடைய விஷயத்திலே பெற்றோர்கள் அவனுடைய கல்வி விஷயத்துல என்ன கவனம் செஞ்சீங்க? வீட்டுல வந்து இன்னைக்கு டெக்னாலஜி அதிகமா இருந்துச்சு, யூடியூப்ல இங்கிலீஷ் மேக்ஸ் எல்லாத்துக்கும் வீடியோஸ் வந்துருச்சு. நீங்க உங்க பிள்ளைகளுக்கு அதை போட்டு கொடுத்து அவங்க லாங்குவேஜ் ஸ்கில்ல நீங்க வளர்க்கணும். ஸ்கூல் மட்டும் போறாங்கன்னா தலைகீழ நின்றாலும் எதுவும் வளராது. இரண்டு கைகளும் தட்டினால்தான் ஓசை வரும். பெற்றோர்களும் பள்ளிக்கூடமும் சேர்ந்தால்தான் மாணவன் எதிர்காலம் உருவாகும். அதான் நீங்க அந்த எதிர்காலத்துல விஷயத்த ரொம்ப கவனமா இருக்கணும். நீங்க கடுகளவு இல்ல சார், இப்பதான் சார் என் பையன் வந்து எல்கேஜி பிறந்தோட யூதர்கள் அவங்க எப்படி தெரியுமா, யூதர்கள் இன்னைக்கு நல்லா கவனிக்கணும், அதிகமான நோபல் பரிசு வாங்குபவர்கள் யூதர்கள், அதிகமான நோபல் பரிசு, உலகத்தையே ஆட்சி செய்யக்கூடியவர்கள் யூதர்கள் இன்னைக்கு இருக்கிறாங்க. ஆனா அவங்க என்ன செஞ்சாங்க தெரியுமா, வயிற்றுல குழந்தை உண்டானோடையே எஜுகேஷன் ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு எப்படி எப்படிதான் தயார்படுத்தணும், நோபல் பரிசு பெற்றவர்கள் பெரும்பாலானவர்கள் அதனால்தான் யூதர்களாக இருக்கிறாங்க, நாம அப்படியே உட்கார்ந்து இருக்கோம். அதனால பெற்றோர்களாக இருப்பவர்கள்